ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹைத்தி பீப்புளை பற்றி தான். ஹைத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட சர்வைவலுக்காக எதெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு மோசமான நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஹைத்தி இது எங்க இருக்கு அப்படின்னா, நார்த் அமெரிக்காவில், அதாவது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஒரு பூவரஸ்ட் கண்ட்ரி தான் வந்து இந்த ஹைத்தி. அங்க இருக்கக்கூடிய மக்கள் சர்வைவலுக்காக எதை சாப்பிடுறாங்க அப்படின்னா, மண்ணை தான் சாப்பிடுறாங்க. மண்ணை சாப்பிட்டு தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் மண்ணை சாப்பிடக்கூடிய ஒரு மோசமான நிலைமை ஹைத்திக்கு வந்துச்சு அப்படின்னா, 2010 உலகையே உலுக்கிய ஒரு பெரிய பூகம்பம், அந்த பூகம்பத்துல சூறையாடப்பட்ட ஒரு நாடுதான் இந்த ஹைத்தி. அந்த பூகம்பத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய உயிர்களை வந்து பறி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு பஞ்சம், அவங்களுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல. சோ அதனாலதான் அவங்க வந்து மண்ணை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பூகம்பம் வந்த அந்த டைம்ல நிறைய நாடுகள்ல இருந்து ஹைத்திக்கு வந்து உதவி கிடைச்சிருக்கு. ஆனா என்னதான் கிடைச்சாலும் விருந்து மருந்து 3 நாளைக்குதான் அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த மக்களை வந்து யாருமே கண்டுக்கல. அதுக்கப்புறம்தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மண்ணை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் மண்ணை வெறுமனே மண்ணா எடுத்துக்காம அதுல குக்கீஸ் செஞ்சுதான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட ஓல்டு ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி மண்ணில் குக்கீஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஏன் அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா, அதில் வந்து அதிகமான மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க ஓல்டு ஜென்ரேஷன் நம்பினதுனால அதை வந்து ஒரு மெடிசனாக அவங்க எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மக்களுக்கு இதுதான் வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாகவே இன்னைக்கு இருக்கு. இன்னும் ஒரு சில மக்கள் எப்படி அந்த குக்கீஸை செய்கிறாங்க அப்படின்னா, அந்த மட்கூட சால்ட், வெஜிடபிள் ஆயில், அப்புறம் டஸ்ட் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சன்னில் ட்ரை பண்ணி அது அந்த குக்கீஸை தான் வந்து அவங்க வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க. இன்னும் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இது ஒரு கம்பல்சரி ஃபுட்டாகவே வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மண்ணில் வந்து அதிகமான கால்சியம் இருக்குது. ஸோ இதை டெய்லியும் சாப்பிடும்போது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அதிகமான கால்சியம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறதுனால டெய்லியும் ஃபுட்டில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் லேடிஸ் கம்பல்சரியாக வந்து அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில தான் ஹைத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி மண்ணை சாப்பிட்றதுனால எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வராதா, டெய்லியும் மண் எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளம் வராதா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்கிற பதில், கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் டெய்லியும் மண்ணை சாப்பிட்றதுனால எங்களோட வாய் வந்து எப்பவுமே வறண்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாயிலிருந்து ஒரு அன்பிளசன்ட் ஸ்மெல் வந்து வந்துட்டே இருக்கும், அடிக்கடி வயிற்று வலி வரும், இன்னும் நிறையா ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஆனால் எங்களுக்கு வேற வழி இல்லை. ஸோ எங்களுக்கு பசிக்கு உதவுறது இந்த மண்ணு தான், அதனால நாங்கள் இதை தான் வந்து சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன விரக்தியோடு அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. இதை விட இன்னொரு மோசமான நிலைமை என்ன அப்படின்னா, அந்த மண்ணை கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. அவங்க வந்து ஹைத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சில மலைப்பகுதிகளில் இருந்து மண்ணை வர வச்சு அந்த மண்ணில் தான் வந்து குக்கீஸ் செஞ்சு சாப்பிட்றாங்க. இதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒரு சாக்கு மண்ணோட விலை வந்து 250 ரூபா. 250 ரூபா கொடுத்து வாங்கி குக்கீஸ் செஞ்சு தான் அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில தான் ஹைத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹைத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னுமே அதாவது 4-3 பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க. 4-3 பேர் இங்க இருக்கக்கூடிய 70% மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. 50% குழந்தைகள் தான் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. ஹைத்திக்கு சுதந்திரம் கிடைச்சு 150 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் அங்க ஒரு நிலையான அரசியல் அமைப்பு கிடையாது. ஸோ அந்த நிலையான அரசியலமைப்பு இல்லாததுதான் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னுமே ஒரு சில தொண்டு நிறுவனங்கள் வந்து அந்த ஹைத்திக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனாலதான் அந்த மக்கள் இன்னும் உயிரோட இருக்காங்க. முகம் வந்த அந்த 2010 இத்தனை வருஷமா அந்த மக்கள் உயிரோட இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் அந்த மட் குக்கீஸும் ஒரு சில தொண்டு நிறுவனங்கள் தான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப மன வருத்தத்தோட வந்து சொல்றாங்க. எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில ஹைத்தி இருக்கு. இந்த மாதிரி மோசமான நிலைமை அடுத்து எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் எப்ப வேணாலும் வந்து வரலாம். அதனால தயவு செஞ்சு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மண்ணை சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள எத்தனையோ பேர் டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி ஃபுட்டை வேஸ்ட் பண்றவங்க இருப்போம். ஆனா ஒருவேளை உணவே கிடைக்காம இன்னும் இந்த உலகத்துல மக்கள் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பா ஃபுட்டை வேஸ்ட் பண்ணனே தோணாது. தயவு செஞ்சு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மக்களை பத்தி யோசிங்க. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.